அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேச போகிற டாபிக்னு சொல்கிறத விட இந்தியாவில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது நம்ம இந்தியாவில் வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது. வருகின்ற ஏப்ரல் 19 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒரு 7 பேஸாக நடக்குது. ஜூன் 1 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடக்க போகுது. ஆனால் தொடர்ந்து வந்து எதிர்க்கட்சிகளுக்கு மேலே நடக்கிற அந்த இடி ரைட், இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், சிபிஐ விசாரணை ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடுக்குப்பிடியாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா ஏன் இந்த ரைடையும் எலெக்ஷன்லையும் வந்து ஒன்று சேர்த்து பேசுகிறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால தான் நம்ம எல்லாமே ஒன்று சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டாக கூட அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியோட சிஎம், அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்தது வந்து பார்த்திங்கன்னா நாடு ஃபுல்லாகவே பரபரப்பு தான். ஒரு சிஎம்மை ஒரு நள்ளிரவில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இடி வந்து கைது பண்ணுறாங்க. அவர் அன்னைக்கு காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு, மனு போடுறாரு. நான் வந்து ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, இடி ஏற்கனவே வந்து டெல்லி சிஎம் கெஜ்ரிவாலுக்கு எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 9 முறை வந்து சம்மன் வந்து கெஜ்ரிவாலுக்கு கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து ஆஜராகாமே இருந்தார். அவர் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, விசாரணை பண்ணணும்னு கூப்பிடுறாங்க. அவர் போயிருக்கணும், போகாமட்டது அவருடைய தப்பு தான். 9 முறை கூப்பிட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர் போகலை. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து போய் ஆஜரானேன் அப்படின்னா என்னை கைது பண்ணிடுவாங்க. நான் ஆஜராகிறேன் மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் நான் ஆஜராகும் போது என்னை கைது பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டுக்கு வந்து போகிறாங்க. இதை வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து நிராகரிச்சிருது. ஸோ நிராகரித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அன்று இரவே இடி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கெஜ்ரிவால் வீட்டுக்கு போயிட்டு விசாரணை பண்ணுறேன்னு அவர் வந்து கைது பண்ணிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் ஒரு 20 நாள் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு ஒரு டெல்லி அதாவது எதிர்க்கட்சி சிஎம்ஐ கைது பண்ணுறதுங்கிறது கண்டனத்துக்குரியது அப்படின்னு நாடு முழுவதும் வந்துட்டு இதுக்கு எதிர்ப்பு அலைகள் தெரிவிச்சிட்ருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு நாங்கள் ஆர்ப்பாட்டமும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் வந்து கெஜ்ரிவால் வீட்டுக்கு அவங்க ஃபேமிலிக்கெலாம் வந்து ஃபோன் பண்ணி பேசினதாகவும், நாங்களும் வந்து உங்கள் துக்கத்தில் கலந்துக்கிறோம், இதுக்கு உண்டான சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காங்கிரஸ் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே வராரு. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வருது. எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 2G அலக்கற்றை அந்த ஒதுக்கீடு செஞ்சதில் முறைகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், ஆர் ராசா அப்புறம் கனிமொழி அவர்கள் ரெண்டு பேருமே வந்து கைது செய்யப்பட்டு 2 சிறையில் இருந்தாங்க. ஸோ விசாரணைலாம் முடிஞ்சு இவங்களுக்கு எதிராக வந்துட்டு எந்த சாட்சியம் இல்லை அப்படின்னு சிபிஐ நீதிமன்றம் வந்து இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுச்சு. நமக்கு தெரிஞ்ச இவங்க ரெண்டு பேர் இது இல்லாமல் ஒரு 6-7 பிஸ்னஸ் மேன் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2G அலக்கற்றை வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு பண்ணதில் முறைகேடு பண்ணிட்டாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஊழலாக பேசப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் 176,000 கோடி அப்படின்னு மிகப்பெரிய அமௌண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வழக்கு வந்து முடிஞ்சு சிறையிலேருந்து இவங்களுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட்சியம் இல்லை அப்படின்னு சிபிஐ நீதிமன்றம் ரிலீஸ் பண்ணிருச்சு. ரிலீஸ் பண்ணாலுமே அதுக்கப்புறம் வந்துட்டு இடி சார்பாகவோ இவங்களை கைது பண்ண டிபார்ட்மெண்ட் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடுக்கு வந்து போனாங்க. அதாவது இந்த வழக்கு வந்துட்டு மறுபடியும் விசாரிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு போயிருந்தாங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசாரணை பண்ணிக்கிட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு முன்னாடி ரைட்டு இவங்களை நீங்கள் விடுவிச்சது தப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே மனு போட்டிருந்தாங்க. அதை விசாரித்த நீதிமன்றம் சரி நீங்கள் வேணால் மறுபடியும் விசாரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆணை கொடுங்க அப்படின்னு வந்து சிபிஐ தரப்பு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதற்கும் வந்துக்கிட்டு டெல்லி ஹைகோர்ட் வந்துட்டு இவங்களுக்கு உத்தரவு கொடுத்துருச்சு. ஸோ மறுபடியும் இந்த விசாரணையை மே மாதத்துலேருந்தே ஆரம்பிங்க, அதாவது எலெக்ஷன் முடித்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்து வழக்கை நீங்கள் கையில் எடுங்க அப்படின்னு வந்து கோர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு கனிமொழியும் ராசாவும் மறுபடியும் அந்த 2G அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கப்படுவார்கள். ஸோ இது ஒரு புறம். இப்படின்னு ஏகப்பட்ட எதிர்க்கட்சிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜேபி தான் அவங்களுடைய ஏவல்களை ஏவி வந்துட்டு இந்த மாதிரி காலி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்தியாவை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி அரசுக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா இருக்குமா அப்படின்னு தெரில. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய எதிர்க்கட்சி காங்கிரஸ் அவங்களுடைய வங்கி கணக்குகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா முடக்கி வச்சுட்டாங்க. வங்கி கணக்கை முடக்கி வச்சதுனால ஒரு சில பேர்லாம் எங்களுக்கு வந்து இந்த தேர்தல்லாம் வந்துருச்சு, எங்களுக்கு செலவு பண்ணணும், ஸோ அந்த காசு எடுத்து செலவு பண்ணக்கூட முடியாத நிலையில் வந்து நாங்கள் இருக்கோம். ஒரு இடத்துக்கு போகணும், பிரச்சாரம் பண்ணணும், சாப்பாடு வாங்கணும், ட்ரெயின் டிக்கெட் போடணும், இவ்வளோ விஷயங்களை வந்து எங்களால் செய்யவே முடியல அப்படின்னு காங்கிரஸ் வந்து மொத்தமாக சேர்ந்து இதை வந்து பெரிய இஷ்யூவாக பார்த்து காங்கிரஸ் தலைவர் இவங்க மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, அதுக்கப்புறம் ராகுல் காந்தி இவங்க மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்
கான்ஃபரன்ஸில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எங்களை வஞ்சிக்கக்கூடாது, நாங்கள் வந்து நீங்கள் வின் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல நியாயமாக வின் பண்ணுங்கள், எதிர்கட்சிகள்லாம் அழிச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ரொம்பவே வந்து இந்த சட்டத்திற்கே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு வராங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக எதிரில் உள்ளவங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் 400+ வின் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால எதிரில் உள்ளவங்களை வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் நிற்கக்கூட முடியாத அளவுக்கு நீங்கள் அவங்கள பண்ணுறது வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அப்படிங்கிற விஷயமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் சார்பாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாகவே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஜக பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிற விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சி சார்பாகவும் தொடர்ந்து வந்து எதிரொலிக்கப்பட்டுகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ எது எப்படியோ நமக்கு வந்து தெரியல. ஆனால் இப்போ வந்து இதில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்காக இருக்கட்டும், இவங்க கனிமொழி வழக்காக இருக்கட்டும், காங்கிரஸுக்கு மேலே அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ண வழக்காக இருக்கட்டும், இந்த விஷயமாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே பில்டு பண்ணிட்டு வந்த ஒரு வழக்குகள் தான். ஆனால் இந்த எலெக்ஷன் சமயம் வந்து இதை வந்து ரீஓப்பன் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேள்வி எழுப்புது அப்படிங்கிறதுல ஒரு மாட்டுக்கருத்து கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்க அவரை கைதை வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் கைது பண்ணிருக்கலாம், 9 முறை சம்மன் கொடுத்துருங்க, 10வது முறை கொடுக்க வேண்டியதானே, அது ஒரு கேள்வி இருக்குது. ஆராசா கனிமொழி வழக்கு இவ்வளோ நாள் நீதிமன்றம் கொடுக்காத தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சில கேள்விகள், காங்கிரஸோட அக்கௌண்ட்டை இவ்வளோ நாள் ஃப்ரீஸ் பண்ணாமல் இந்த நேரத்தை ஒட்டி எல்லாமே வேறு ஒன்றும் இல்லை, இந்த எலெக்ஷன் ஒட்டி பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய கேள்விகள் வருது. ஸோ இதை தவிர்த்து அவங்க பண்ண செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ் பர் ரூல்ஸ் படி தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த எலெக்ஷன் டைம் பண்ணதுனால இவ்வளோ பெரிய விஷயமாக பேசப்படுது. ஸோ எது எப்படியோ இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட அந்த 400+ அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்லாம் கேள்விக்குறி தான். கண்டிப்பாக ஒரு சில இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி எதிர்கட்சிகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் சிம்பத்தி எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. என்ன தான் அட்வான்டேஜாக இருந்தால் கூட ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவங்களால எம்பிகளை வாங்க முடியுமா அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா டவுட் தான். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் June 4th அந்த டேட்டில் வந்து நமக்கு ரிசல்ட் தெரிய போகுது. ஸோ மறுபடியும் நரேந்திர மோடி அவர்கள் பிஎம்ஐ வரப்போகிறார்களா, அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் சைடுந்து இன்னொரு விஷயம் எதிர்த்தரப்பு சைடுந்து யார் கேண்டிடேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணல. ஸோ யார் வரப்போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி சிக்கல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த கட்சியிலேருந்து இவ்வளோ காசு பிடிச்சிருக்கவங்க, அந்த ரோட்டில் நின்று போலீஸ் பிடிப்பாங்க தெரியுமா, ஸ்குவாட் பறக்கும் படை இவ்வளோ காசு பிடிச்சிருக்காங்க, அங்கே இவரை கைது பண்ணிட்டாங்க, இங்கே பரிசு பொருளை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதிலலாம் காதில் வாங்கிட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க, வழக்கமாக வர்ற விஷயம் தான்.